மாமியார் கிண்டல் செய்ததால் விருந்து சாப்பாட்டில் மருமகள் விஷம் கலந்து கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராய்பட் மாவட்டம் மகத் பகுதியைச் சேர்ந்தவர் தம்பதி சுபாஷ் மேனன், ஜோதி வர்ஷா. இவர்கள் தங்களுடைய புதுமனை புது விழாவுக்காக உறவினர்களை அழைத்திருந்தனர். இந்த விழாவுக்கு சுமார் 120 மேற்பட்ட உறவினர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து இந்த விழாவின் பொழுது உணவை சாப்பிட்ட பலரும் வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆபத்தான நிலையில் 120 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை அறிந்து விரைந்து வந்த போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட பொழுது உணவை பரிமாறிய ஜோதி வர்ஷாவை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் சொன்ன தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் அவர் தன்னை கருப்பு என்பதால் மாமனார் மாமியார் தன்னை தொடர்ந்து கிண்டல் செய்து வந்ததாகவும் திருமண விழாவிலும் இடையூறாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் விருந்து நிகழ்ச்சியின் போது கூட அவர்கள் தன்னை ஆத்திரமூட்டியதால் கோபத்தில் பாம்புகளை கொல்லும் பூச்சிக்கொல்லி மருந்தை பருப்பு குழம்பி கலந்ததாகவும் அதை உறவினர் அனைவருக்கும் தானே பரிமாறியதாகவும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.